பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசின் மக்கள் நலத்திட்டங்கள் மற்றும் சாதனைகள் பயனாளிகளுக்கும் பொதுமக்களுக்கும் முழுமையாக சென்று சேருவதை உறுதி செய்யும் வகையில் நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் விக்ஷித் பாரத் சங்கல்ப் யாத்ரா என்ற தலைப்பிலான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நாமக்கல் மாவட்டத்தில் நடத்தப்பட்டு வருகின்றன. மோகனூர் வட்டாரத்தில் உள்ள சின்னப்பெத்தாம்பட்டி கிராமத்தில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் வேளாண்மை அறிவியல் நிலையம், மெட்ராஸ் உர நிறுவனம், மாவட்ட முன்னோடி வங்கி, நபார்டு, பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்கள் உள்ளிட்ட மத்திய அரசு துறைகளின் சார்பில் இந்த நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. சின்னப்பெத்தாம்பட்டி கிராமத்தில் விவசாயிகளுக்கு பருத்தி மற்றும் நெல் வயல்களில் ட்ரோன் மூலம் நானோ யூரியா தெளிப்பு செயல்முறை விளக்கம் செய்து காட்டப்பட்டது. இதில் ட்ரோன் இயந்திரத்தின் மூலம் நானோ யூரியாவை தெளிக்கும் செயல்முறை விளக்கம் செய்து காட்டப்பட்டது. அப்போது நானோ யூரியாவை பயன்படுத்தும் வழிமுறைகள், பயிர்களுக்கு ஏற்ற முறையில் யூரியாவை பயன்படுத்துவது குறித்தும் மெட்ராஸ் உர நிறுவனத்தின் கூடுதல் மேலாளர் கே சுரேஷ்குமார் விளக்கம் அளித்தார். தொடர்ந்து நாமக்கல் வேளாண்மை அறிவியல் நிலையத்தின் சார்பில் விவசாயிகளுக்கு வழங்கப்படும் வேளாண் பயிற்சிகள் குறித்து உதவி பேராசிரியர் நா முத்துசாமி விரிவாக கூறினார். இதுவரை தங்கள் பகுதியில் ட்ரோன் மூலம் உரங்கள் தெளிக்கப்படவில்லை என்றும், இப்போது இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தப்பட்டதால் புதிய தொழில்நுட்பத்தில் உரங்கள் தெளிப்பதற்கு ட்ரோன் இயந்திரத்தை பயன்படுத்துவது குறித்த விழிப்புணர்வு ஏற்பட்டுள்ளதாகவும் கிராம விவசாயிகள் தெரிவித்தனர். ட்ரோன் மூலமா மருந்தடிக்கிறதுனால ஆள் பற்றாக்குறை இருக்கிறது, இதெல்லாம் ரொம்ப இதாக இருக்கு. ரொம்ப சௌரியமா இருக்கிறதுனால நாங்களும் இந்த ட்ரோன் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ஒரு ஆர்வம் இருக்கு. இந்த ட்ரோன் மூலம் நானோ யூரியா தெளிப்பதனால் பணம் மீதியாகிறது. இந்த ட்ரோனால் அடிக்கிறதுனால ஆள் பற்றாக்குறையை மிச்சப்படுத்துகிறாங்க. அதே மாதிரி மண் வளம் பாதிக்காது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். இதனால் வந்து நேரம் வந்து மீதியாகுது. இது அனைத்தும் நாங்கள் இந்த செயல் விளக்கத்தின் மூலம் தெரிஞ்சுக்கின்றோம். ஏன்னா நெல் பருத்தி போன்ற பயிர்கள் வந்து அதிகமாக பயிரிடப்படுது. விவசாயம் நிறைந்த இந்த பகுதியில் பார்த்திங்க அப்படின்னா அது வரைக்கும் ட்ரோன் மூலம் அவங்க பயன்படுத்துறது கிடையாது. இப்போது இந்த நிறுவனங்கள், மத்திய அரசு துறை நிறுவனங்கள் மூலம் இந்த ட்ரோன் மூலம் இந்த நேனோ யூரியாவை தெளிக்கிற இந்த புதிய தொழில்நுட்பம் விவசாயிகள் மத்தியில் நல்ல வரவேற்பு பெற்றுள்ளது. இதுபோன்று மக்கள் பயன்பெற வேண்டும், மக்கள் மத்திய அரசினுடைய திட்டங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இதுபோன்ற செயல்முறை விளக்கங்களை விவசாயிகள் பெரிதளவில் வரவேற்கின்றனர். பொதிகை செய்திகளுக்காக நாமக்கல் மாவட்டத்திலிருந்து கண்ணன்.